Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அப்படியே இந்த வீடியோஸை போய் பார்க்க முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்னோட ஐவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், இண்டஸ்ட்ரியல் விசிட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னோட கான்ஃபரன்சஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலே நமக்கு வந்து கான்ஃபரன்ஸ் தான் வந்து லைக் யூஸ்வலாக பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் ஐவி நம்ம போக மாட்டோம், பிஃபார்ம் மட்டும் தான் போவாங்க. ஸோ நமக்கு வந்து கான்ஃபரன்ஸ் தான் நமக்கான அந்த டைம், இன்ஜினியரிங்லாம் எப்படி போவாங்களோ வந்துட்டு ஐவிக்கு. ஸோ நமக்கு வந்து கான்ஃபரன்சஸ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு செகண்ட் இயரில் ஒன்று போனோம், தேர்ட் இயரில் ஒன்று போனோம், ஃபிஃப்த் இயரில் ஆக்சுவலி போயிருந்துருக்கணும், பட் பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா ஹோகையா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இயரில் வந்து நாங்கள் எங்கே போனோம்னா வந்து பெங்களூர் வந்து போனோம். ஃபர்ஸ்ட்டு ராமையா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காலேஜாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பெங்களூர் தான் போனோம். நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்பவும் அப்படிதான் நிறைய பேர், நாங்கள் எங்கள் சீனியர்ஸ் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சூப்பர் சீனியர்ஸ், ஏன்னா அப்போ நாங்கள் செகண்ட் இயரில், ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் த்ரீ இயர்ஸ் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். இங்கேருந்து ட்ரெயினில் பெங்களூர் போயிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டேலாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நாங்கள் வந்து இருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஃபுட் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அங்கே இட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன், பெரிய இட்லி அந்த மாதிரி ஸ்வீட்ஸு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கான்ஃபரன்ஸில் போகிறோம், பேகு ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பேகு சர்டிஃபிகேட் ஐடிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்குவோம். அடுத்து கிடைக்கிற கேப்லலாம் வந்து வெளியே சுற்றுவோம், கரெக்டாக சாப்பிட்றதுக்கு மட்டும் போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கான்ஃபரன்ஸ்லாம். நமக்கு கான்ஃபரன்ஸ்னால் வந்து ஃபன் ஊர் சுற்றணும் அப்படி தான் நமக்கு இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டனில் லால்பாக் வந்து போயிருந்தோம் பெங்களூரில். அதுக்கப்புறம் எங்களை வந்து அந்த பஜார் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும்ல, ஷாப்பிங்லாம் கூட பண்ணலாமே, அந்த ஸ்ட்ரீட்டில் கூப்பிட்டு போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜீன் ஓவர் கோட் வந்து அங்கே தான் வந்து வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை, அது ஒரே ஒரு தடவை அங்கே வாங்கினேன். அண்ட் வேறு என்ன அங்கே நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது இதுதான். அப்புறம் ஒரு மால் வந்து நாங்கள் போயிருந்தோம், ஒரோயன் மால் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மால் போயிருந்தோம், ஏன்னா அப்போல்லாம் வந்து மால் ஆக்சுவலி அந்த மாலில் எனக்கு அப்புறமும் ஒன்று பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி பார்த்தா வந்து வாட்டர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க, பில்டிங்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. அப்போ செகண்ட் இயர் வேறு எல்லாம் ரொம்ப புதுசு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபவுண்டெயின் இந்த மாதிரி இருந்தது, வாட்ரு ஃபவுண்டெயின், அதுலுக்கெல்லாமே எக்ஸைட் ஆகிட்டு அது கூடலாம் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்போம். லேப்பில் உட்காந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாச்சா நம்ம இதெல்லாமா இப்படி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்போ பெங்களூரில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான், இந்த மாதிரி போனது அங்கே இருந்தது. வேறு எங்கே நாங்கள் பெரிய ஒரு மால் போனோம், அப்புறம் ஒரு கார்டன் போனோம், அப்புறம் இன்னொரு கார்டன் போனோம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு கார்டன் பெரிய எனக்கு மறந்துச்சு, லால்பாக் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டு, அங்கே ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம், எனக்கு அது ரொம்ப மறக்கவே முடியாது. சிக்கனில் ஏதோ ஒன்று கேட்டுதாங்க, பச்சை கலரில் இருந்துச்சு, நல்ல வேலை. அப்போ வந்து நான் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன், எங்கள் நல்ல வேலை சாமி தப்பிச்சோண்டா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ பச்சை கலரில் கொடுத்தாங்க, கிரில்லோ ஏதோ கேட்டதுக்கு, எஸ் கிரில் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், பச்சை கலரில் வந்துச்சு. எனக்கு எப்படி செம ஷாக்கு, கடவுளே காப்பாத்திட்டப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் இயரில் போனது மேங்களூர் மணிப்பால் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ரெண்டு கான்ஃபரன்ஸில் நீங்கள் எதுக்காக ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மேங்களூர் போன கான்ஃபரன்ஸ் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம், ஏன்னா வந்துட்டு பீச் இருந்துச்சு, தட் இஸ் த மெயின் ரீசன். இப்போது நாங்கள் கோவா போய் என்ஜாய் பண்ணதை விட மேங்களூர் தான் வந்து இப்போ ஒரு ஹோல் கிளாஸாக கேட்டால் கண்டிப்பாக மேங்களூர் தான் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு. ஸோ மேங்களூர் போனோடனே ஃபர்ஸ்ட் டே பீச்சில் கொண்டு போய் விட்டுட்டாங்க, வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல் கிளாஸும் சேர்ந்து விளையாடணும், செம்மையாக இருந்துச்சு. எல்லாரும் மாறி மாறி தள்ளி விட்டு பால்லாம் வச்சு
அப்படி அல்டிமேட் ஃபன். அந்த போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ட்ரெயினில் தான் போனோம். இங்கேருந்து டைரெக்டாக மேங்களூர் ட்ரெயின், அந்த ட்ராவலே சூப்பராக இருக்கும். ஏன்னா கேரளா வழியாக போவோம் இல்லையா, நிறைய வாட்டர் சைட்ல நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அந்த அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஜூனியர் ஒரு பையன் வந்து ஆன் த வே த்ரிஷூர் சம்திங், அவங்க வீட்டிலேருந்து கே இல்லை அல்வான்னு நினைக்கிறேன், அல்வா கொடுத்துருக்காங்க. எஸ் அல்வாலாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஆன் த வேல இல்லை, நாங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போதும் பெங்களூர் போகும்போதும் திருப்பூர் வழியாக ட்ரெயின் போச்சு. ஸோ எங்கள் ஜனனி தெரியும்ல, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே வ்ளாக்லலாம். என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டிலேருந்து வந்து எங்களுக்கு சப்பாத்தி தக்காளிலாம் தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்து தர்மபுரி போகும்போது எங்கள் வீட்டில் ஒரு கட்டை போய் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் த வேல அங்கேருந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேறு கிடைக்கும் ட்ரெயினில் போகும்போது. ஸோ அந்த வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி மேங்களூர் ரீச் ஆகிட்டு பீச்சு, நான் வந்து ஜெட்ஸ்கி ரைட் போனேன், ரெண்டு தடவை போனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அடுத்தது வந்துட்டு நாங்கள் சென்ட் மேரி ஐலாண்ட் வந்து போனோம். அன்னைக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து நனையக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக ரெடியாகி நான் போயிட்டேன். அங்கே போகிறோன்னு பனானா ரைட் போகலாமா அப்படின்னு சொல்லி பனானா ரைட் போயிட்டு இருந்தாங்க. நான் ட்ரெஸ் ஆச்சு என்ன என்னவா இருந்தால் என்ன, நம்ம பனானா ரைட் போயே தீரும். ஏன்னா நான் நிறையா வந்து சில்வர் போட்டிருப்பேன், மோஸ்ட்லி கோல்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சில்வர் இயரிங்ஸு செயின் இது அதெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நான் பனானா ரைட் போயே தீர்வேன்னு சொல்லி போனேன். சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு. ஆக்சுவலி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், ஒரு பனானா ஷேப்பில் ஒன்று இருக்கும், நம்ம லைனாக உட்காரணும், அப்படியே இப்படி உள்ள கடலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்மளை இப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, நம்ம எல்லோரும் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். அப்புறம் திருப்பி அவங்கள ஏற்றி கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வந்து திரும்ப அதே மாதிரி வந்து நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே நம்ம எழுந்து நடந்து வந்துடலாம் கரைக்கு. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜெட்ஸ்கி ரைட் வந்து இந்த படத்துலலாம் தான் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ஸ்பீடாக பைக்கில் மாதிரி வந்து அப்படியே போகிறது. ஸோ அது இது ரெண்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்தது வந்துட்டு அந்த ஐலாண்டு, அந்த ஐலாண்டு அந்த சென்ட் மேரி ஐலாண்டில் தான் ஆக்சுவலி இந்த பனானா ரைட்லாம் போனது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பக்கம் வந்து நடுவில் தண்ணி சாண்டு அதெல்லாம் இருந்துச்சு, நிறைய கோகோனட் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் ஒரு கப்பலாக ஒரு போட் மாதிரி ஒரு இடம், ஆக்சுவலி போட் மாதிரி இடம் இல்லை, இந்த குட்டி க்ரூஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படின்னா அந்த உள்ளே போய் சுற்றி காட்டிட்டு வருவாங்க, சாங்லாம் போட்டுடுவாங்க, நம்ம நல்லா டான்ஸ் ஆடலாம். நம்ம கோவாவில் வந்து பெருசாக பண்ணோம் அது க்ரூஸ், நீங்கள் குட்டியாக பண்ணோம் அதனால பேர் இல்லை அதுக்கு. ஸோ மேங்களூரில் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணோம். அண்ட் மேங்களூரில் தான் நினைக்கிறேன் நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்துச்சு, அப்படி கலர் கலராக லைட்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட கான்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, கோவிட்லாம் முடிஞ்சு நீங்களும் வந்து இதே மாதிரி ஐவி, ஓகே ஐவி வந்து நடக்காது, கான்ஃபரன்சஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய கான்ஃபரன்சஸ்லாம் இருக்கும், நம்மளை கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த சில கான்ஃபரன்சஸ்லாம் அட்டன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு கீ, ஒரு டூல், த வே எல்லாமே கான்ஃபரன்ஸ் மட்டும்தான். ஸோ அதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நாங்கள் அவுட் காலேஜ் ஐ மீன் கோயம்புத்தூருக்குள்ளேயே நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் போயிருப்போம், பட் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் அது அவ்வளோ பெருசாக ஒன்றுமே நடந்திருக்காது. பட் இந்த மாதிரி வெளியூருக்கு எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். இந்த கோவா மேங்களூர்லாம் போகும்போது அங்கே அந்த ஊருக்கு போயிட்டு நாங்கள் பஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து போகும்போது அப்படியே பாட்டு போட்டு ஆடிட்டு. ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதெல்லாம் வந்து இந்த ஃபீலிங்லாம் கண்டிப்பாக புரியும், நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோட கான்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸோட டைட்டிலாக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது, பேர் ஞாபகம் வச்சுருக்கதே பெருசு, எங்கே ஊர் சுற்றுறோம் என்ன பண்ணோம் அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் கான்ஃபரன்ஸ். அண்ட் வேறு ஏதாச்சும் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ தத்தப்பா பை, லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. பை.